ஹலோ மம்மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்கேஃபே. இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேரோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா ஹெமரோய்ட்ஸ், அது வந்து பைல்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக போஸ்ட் டெலிவரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறையா பெண்கள் சந்திச்சிட்ருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஹெமரோய்ட்ஸ் அப்படிங்கிறது. நானும் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months, ஆரியாக்கு ஐ திங்க் 6 months இருக்கிற வரைக்கும் கூட நான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து எப்படி இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்தேன் அண்ட் எனக்கு என்னென்னலாம் ஹெல்ப் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு போகலாம். முதல்ல ஹெமரோய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹெமரோய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம மோஷன் போற இடத்துல சில நரம்புகள் ஆர் உள்ள வந்து சில கட்டிகள் அந்த மாதிரி வீக்கம் வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹெமரோய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹெமரோய்ட்ஸ் அப்படிங்கிறது டெலிவரிக்கு அப்புறம்தான் வருமா அப்படின்னா கிடையாது. நிறைய பேருக்கு பிரெக்னன்சிலையும் வரும் அண்ட் நிறைய பேருக்கு போஸ்ட் டெலிவரியும் வரும். அண்ட் சிவியாரிட்டி ரேட் வந்து ஒரு ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், ரொம்ப சில பேருக்கு வந்து அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடும் அந்த மாதிரி. பட் ஆக்சுவலி ஹெமரோய்ட்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தனியாக கிடையாது. முக்கியமாக வந்து இது வஜைனல் டெலிவரி ஆறவங்களுக்கு தான் வந்து ஹெமரோய்ட்ஸ் அதிகப்படியாக வரும். ஏன் வந்து இந்த ஹெமரோய்ட்ஸ் வருது அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் வர்றதுக்கான ரீசனும் டெலிவரிக்கு அப்புறமா வர்றதுக்கான ரீசனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ப்ரெக்னன்சியில் ஏன் வருது அப்படின்னா, குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே வளர 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 நம்மளுடைய மோஷன் போகிற இடமும் நம்மளோட யூரினரி பிளாடரும் வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தாங்காமல் நம்மளோட மோஷன் போகிற இடத்துல வந்து நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம வயிறு பெருசாக பெருசாக நம்மளோட மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் தாங்காமல் வர்றது தான் வந்து இந்த ஹெமரோய்ட்ஸ். ஸோ இப்போது டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு டெலிவரிக்கு அப்புறமா சில வாரங்கள் இருக்கும், சில மாதங்கள் இருக்கும், அப்படி அப்படியே அதே சரியாக போயிடும். அண்ட் சில பேருக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது வரும். இது வந்து சிசேரியன் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு வராது. வஜைனல் டெலிவரி, அதாவது நார்மல் டெலிவரி ஆன பெண்களுக்கு இது அதிகப்படியாக வரும். ஏன்னா அங்கேயும் வந்து நம்ம முக்கி ப்ரெஷர் கொடுத்து அந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறதுனால அந்த ப்ரெஷர் தாங்காமல் நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். இப்போ இந்த எனக்கு வந்து ஹெமரோய்ட்ஸ் தான் வந்திருக்கா, இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, முக்கியமான மூணே மூணு சிம்டம் தான். ஒன்று வந்து மோஷன் வராது, கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் அதிகப்படியாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து மோஷன் போக வேண்டியதாக இருக்கும் அண்ட் அப்படி போகும்போது ரத்தம் வடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து பிளட் வர்றது. அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங், நம்மளோட மோஷன் போகிற இடம் வந்து நல்லா வீங்கிருக்கும். ஸோ அது ஒரு சிம்டம். அடுத்த சிம்டம், கடைசி சிம்டம் வந்து இச்சிங், அரிப்பு. மோஷன் போகிற இடத்துல அதிகப்படியாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அரிப்பு தன்மை ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது அதுவும் வந்து ஹெமரோய்ட்ஸோட சிம்டம் தான். பட் முக்கியமாக அதிகமாக ஃபேஸ் பண்ணுற சிம்டம் அப்படின்னு பார்த்தா பிளட்டு வர்றது தான். கான்ஸ்டிபேஷனோடு சேர்ந்து பிளட்டு வரும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். இதுக்கு வந்து டாக்டர்ஸ் முக்கியமாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒன்றா சிரப் கொடுப்பாங்க. ஸோ நைட் எடுத்துக்கிறதுக்காக ஒரு சிரப் கொடுப்பாங்க. ஏன்னா காலையில் நம்ம மோஷன் போகும்போது ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டால், எனக்கு வந்து ஜனவரி ஆரியா பிறந்தா அண்ட் ஃபெப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து எனக்கு இந்த ஹெமரோய்ட்ஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது கிட்டத்தட்ட எனக்கு மே டு ஜூன் வரைக்கும் இருந்தது. ஸோ நான் இங்கே கனடாக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த ஹெமரோய்ட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருந்தது. ஸோ எவ்ரி டே வந்து ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி நான் ஒரு ஹஸ்க் பவுடர் குடிச்சிட்டு இருந்தேன். இது நிறைய பேர் ஹெமரோய்ட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து இசப்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த இசப்கோல் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்துக்கிட்ட ஹஸ்க் பவுடர். இது வந்து அப்படியே எடுத்துக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் ஓகேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாட்டில் காலி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹெமரோய்ட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருந்தது. எவ்ரிடே மோஷன் போகிறது வந்து எனக்கு அந்த டாய்லெட் பேசன் ஃபுல்லுமே வந்து பிளட் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் ஸ்டில் அந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கம்மியா இருக்கும். இப்போ எனக்கு வந்து அந்த 4 months ஆர் 4 to 5 months நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படிங்கிறது நாட் எவ்ரிடே, அப்பப்போ வரும் அப்பப்போ போயிடும். இது நான் வந்து எப்போ அதிகமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் என்றைக்கெல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இல்லைன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கிற காய்கறி பழங்கள்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, அன்னன்னைக்கு அந்த பர்டிகுலர் அன்னைக்கு எனக்கு வந்து இந்த ஹெமரோய்ட்ஸ் ப்ராப்ளமோ இல்லைனா கான்ஸ்டிபேஷனோ இல்லைனா வந்து பிளட் வர்றதோ வராது. பட் என்றைக்கெல்லாம் நான் வந்து ஃபைபர் கம்மியாக சாப்பிட்றேன், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேனோ அன்னைக்கெல்லாம் எனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் முதல் விஷயம் வந்து மோஷன் வந்தால் மட்டும் போங்க. மோஷன் வரலை அப்படின்னா சில பேருக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் போகும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் தாங்காமல் ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்தால் மட்டும் மோஷன் போங்க. டக்குன்னு அந்த வர சிம்டம் மாதிரிலாம் வந்ததுக்காக நீங்கள் போயிட்டு மோஷன் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணுறத கம்மி பண்ணுங்கள். அடுத்த விஷயம் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும். தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கணுமோ குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து மோஷன் போகும்போது அது இழகி எப்பவுமே வந்து ஏன் பிளட் வருது அப்படின்னா, நமக்கு கான்ஸ்டிபேஷன் டைம்ல வந்து மோஷன் வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும், நல்லா கட்டி கட்டியா உள்ள இருக்கும். ஸோ அப்படி கட்டி கட்டியா இருக்கும்போது நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வந்து நம்ம உள்ள இருக்கிற சதைகளை கிழிச்சுக்கிட்டே வெளியில வரும். ஸோ அப்படி வெளியில வரும்போது தான் மோஸ்ட்லி பிளட் வரும். ஸோ நம்ம அதிகமா தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மோஷன் அவ்வளோ கான்ஸ்டிபேட்டடா வராம இருக்கும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அடுத்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம ஃபுட்டில் வந்து ஃபைபர் அதிகமாக சேர்த்துக்கணும். முக்கியமாக காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களோ டீ குடிக்கிறீங்களோ உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மாதுளம் பழமும் பப்பாளி பழமும் சாப்பிடுங்க. மாதுளம் பழம் வந்து நிறைய விதை இருக்கிறதுனால அதை நல்லா மென்று சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குமே தவிர அந்த ஜூஸில் ஃபைபர் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து நீங்கள் பழத்தை பழமாகவே சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே சாப்பிட பாருங்க. அண்ட் ரூட் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுங்க, லைக் அந்த கேரட், முள்ளங்கி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொரியல் மாதிரி செஞ்சோ இல்லைன்னா குழம்பு மாதிரி செஞ்சோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஃபைபர் அதிகமா நார் சத்து அதிகமா நிறைந்த காய்கறி பழங்களை எவ்ரிடே சேர்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து அந்த இடத்துல வந்து புண்ணா இருக்கு இல்லைன்னா அந்த இடம் வந்து நீங்க டச் பண்ணாலே வந்து உங்களுக்கு எரியுது அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட் ரெமெடி ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்தா வந்து நீங்க வந்து ஒரு சால்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. நீங்கள் டேப்பில் வர்ற தண்ணியோ இல்லைனா நீங்கள் வந்து நல்ல தண்ணி கூட நீங்கள், அதாவது இப்போ நான் சொல்கிறது ரொம்பவே சிவியராக பெயின் இருக்குது, அந்த இடத்துல ரொம்ப இச்சிங் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஒரு நல்ல தண்ணியை கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த அதில் வந்து ஒரு காட்டனை டிப் பண்ணி லைட்டாக அந்த இடத்த தொடச்சிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கிற பாக்டீரியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். அதுக்கு அப்புறமா அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது, ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நிறைய ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உள்ள இன்ஜெக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற ஆயின்மெண்ட். ஸோ இதுல பார்த்தா நான் யூஸ் பண்ண ஒரு ஆயின்மெண்ட் அண்ட் எனக்கு நல்ல எஃபெக்ட் கொடுத்த ஒரு ஆயின்மெண்ட் வந்து ஹிமாலயால பைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும். ஸோ என்னடா ஹெமரோய்ட்ஸ் பத்தி பேசிட்டு பைல்ஸோட ஆயின்மெண்ட் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். மோஷன் போகிற இடத்துல வர்ற ப்ராப்ளம் எல்லாம் தான் இந்த ஹெமரோய்ட்ஸ், பைல்ஸ் இந்த மாதிரிலாம்.
ஸோ நீங்கள் வந்து அந்த ஆயின்மெண்ட் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தயவு செஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜெனிட்டல் ஏரியாஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும், எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பிரகாரம் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல சூதிங் எஃபெக்ட் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணை வந்து நல்லா சப்ரஸ் பண்ணும், அண்ட் புண்ணை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து நான் சொன்ன அந்த பொடி தான் இந்த பொடி. ஸோ இது வந்து நேச்சுரல் ஹஸ்க் பவுடர், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான். இது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை கரைக்கும் போது எப்படி இருக்கும்னா ஈனோ சால்ட், ஈனோ மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்கூப் தண்ணியில் நார்மல் சில் தண்ணியில் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக குடிச்சிடணும். ஸோ ஏன்னா அது அப்படியே விட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபரில். ஸோ இது ஹஸ்க் பவுடர். இது வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஸ்டூல் சாஃப்ட்னராக ஆக்ட் பண்ணும். மோஷன் வந்து நல்லா இழகி கொடுத்து காலையில் மோஷனை வந்து ஃப்ரீயாக போக வைக்கும். கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தானே நமக்கு ரத்தம் வரும். ஸோ இந்த பவுடர் வந்து நைட் எடுத்துகிட்டு நம்ம தூங்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். ஸோ அந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை அந்த ஒரு பெயினோ இருக்கவே இருக்காது. ஆனால் இது வந்து டாக்டர் ரெக்கமெண்ட், டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. இன்கேஸ் உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா நீங்களே கூட கேளுங்க, இந்த மாதிரி ஒரு பவுடர் இருக்குல்ல இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்களே கேளுங்க. ஸோ உங்களோட உடல் நிலையை பொறுத்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து சப்போசிட்ரிஸ். சப்போசிட்ரிஸ் அப்படின்றது அதிகப்படியாக நம்ம குழந்தைங்களுக்கு தான் கேள்விப்பட்டிருப்போம். சப்போசிட்ரிஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு சின்ன மாத்திரை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்மளோட மோஷன் போகிற இடம் வழியாக நம்ம உள்ளே செலுத்தினோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நமக்கு உள்ளே இருந்த அந்த புண்ணை வந்து ஓரளவுக்கு ஹீல் பண்ணிவிட்டு அந்த மோஷனை நல்லா லிக்விடை மாற்றிட்டு அந்த மோஷனை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ஹெமரோய்ட்ஸ் அப்படின்றதுக்காக ரெமெடி. அண்ட் நீங்கள் ரொம்ப இதுக்காக டென்ஷன் எடுத்துக்க வேணாம், இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு பெயின் ஒரு ஃபேஸ் தான். ஸோ இது நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் 2-3 வாரங்களில் அப்படியே சரியாக போயிடும். இப்போ நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கும் தாண்டி உங்களுக்கு வந்து ஹெமரோய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், பை பை.